மிஸ் இஸ் முருகானந்தன் செல்வராஜு இந்த செக்ஷன் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மணி பில் மணி பில் பண மசோதாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எந்த ஷரத்தில் சொல்கிறான ஷரத்து நூற்றி பத்து ஆர்டிக்கல் ஒன் டென் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ் த மணி பில் ஸோ வாட் இஸ் மணி பில் மணி பில்னா என்ன மணி பில்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒரு டேக்ஸ் ஒரு டேக்ஸ் இருக்குது டேக்ஸ் வரி வரி இருக்குது ஓகேங்களா இந்த வரி இருக்குது இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்போசிஷன் பண்ணுவாங்க இம்போசிஷன்னா வந்து விதித்தல் வரி விதித்தல் ஓகேங்களா அடுத்தது இந்த வரியை வந்து ரத்து செய்யலாம் ஓகேங்களா ஏதோ ஒரு வரியை ரத்து செய்கிறாங்க அந்த ரத்து செய்தல் அடுத்தது ரிமிஷன் ரிமிஷன்னா வந்து வரியை குறைத்தல் வரியை வந்து குறைக்கிறது ஓகேங்களா ஏற்கனவே போட்ட வரியை குறைக்கிறது அப்புறம் வரியை வந்து மாற்றம் செய்தல் ஓகேங்களா த அல்ட்ரேஷன் அல்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த வரியை மாற்றம் செய்தல் அல்லது வரியை ஒழுங்குபடுத்துதல் ஓகேங்களா இப்போது இந்த வரியில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக பிரிஞ்சிருக்கு ஒன்று இந்த அந்த ஐ வரியை வந்து ஐந்து விதமாக கையாளலாம் ஒன்று எப்படின்னா வந்து இம்போசிஷன் பண்ணலாம் அபாலிஷன் பண்ணலாம் ரிமிஷன் பண்ணலாம் அல்ட்ரேஷன் பண்ணலாம் ரெகுலேஷன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வரி சம்பந்தமான இந்த ஐந்து நடைமுறை பண்ணுறது பண்ணுறோம் இல்லையா இந்த ஐந்து நடைமுறையும் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பில்லில் வந்துடும் இந்த மாதிரி இந்த வரியில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது வந்து மணி பில்லாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் முடிஞ்சுச்சு அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் பாரோவிங் ஆஃப் மணி ஆர் கிவ்விங் எனி கேரண்டி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அதாவது இந்திய அரசாங்கம் வந்து வாங்கக்கூடிய கடன்கள் இருக்கு இல்லையா இந்திய அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன்களை வந்து ஒழுங்குபடுத்துறது இல்லை அப்படின்னா வந்து அந்த வாங்கின கடனுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கடன் சொல் கடன் வாங்கினது இல்லை வந்து கடன் வாங்கினதுக்கு வந்து உத் ஒழுங்குபடுத்துதல் இல்லை உத்தரவாதம் தருதல் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பில் வந்துச்சுன்னா அது ஒரு மணி பில் ஓகேங்களா அது ஒரு மணி பில் அடுத்தது ஓகேங்களா ரெகுலேஷன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகுலேஷன் ஆஃப் பாரோயிங் கிவிங் ஏ கேரண்டி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை சொல்லிவிட்டேன் நான் ஓகேங்களா அதுக்கான உத்தரவாதத்தை வந்து இந்திய அரசாங்கம் தந்துச்சுன்னா அந்த அது இந்த மாதிரி தந்ததுக்கான ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய பில் இந்த சரத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மசோதா அது ஒரு மணி பில்னு எடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்தது அமெண்ட்மெண்ட் ஆஃப் லா அடுத்தது என்ன சொல்கிறேன்னா அந்த அமெண்ட் ஆஃப் லா வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்டர்டேக்கன் ஆர் டு பி அண்டர்டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ஒரு நிதி கட்டுப்பாடு ஓகேங்களா நிதி கட்டுப்பாடு நிதி கட்டுப்பாடு நிதியோட கடமைகள் க கட்டுப்பாடுகள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய கோ இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த நிதி கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏற்றுக்கொள்ளலாம் அண்டர்டேக்கன் ஏற்றுக்கொள்ளலாம் ஆர்டு பி அண்டர்டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிதி கட்டுப்பாடுகள் சம்பந்தமான வந்து பில்கள் வந்துச்சுன்னா மசோதா வந்துச்சுன்னா அது ஒரு பில் தான் ஓகேங்களா அது ஒரு பில் சரி ரைட்டு அடுத்தது கஸ்டடி ஆஃப் அடுத்தது கஸ்டடி ஆஃப் கன்சால்டேட்டட் ஃபண்டு ஓகேங்களா கஸ்டடி ஆஃப் கன்சால்டேட்டட் ஃபண்ட் பேமெண்ட் ஆஃப் மணி இன் டு அண்ட் விட்ரால் ஆஃப் மணி ஃப்ரம் சச் ஃபண்டு கன்சால்டேட்டட் ஃபண்டு அப்படின்னா என்னென்னா வந்து கன்சால்டேட்டட் ஃபண்ட்னா வந்து தொகுப்பு நிதி இந்திய அரசாங்கத்தோட தொகு தொகுப்பு நிதி ஓகேங்களா இங்கே தொகுப்பு நிதின்னு சொல்லும் என்ன தெரியுது இந்திய மக்களிடமிருந்து பெறப்பட்ட வ வரிகள் இந்திய மக்கள்லேருந்து வரிகள் இல்லை இப்போ நீங்கள் நானும் எல்லாருமே வரி கட்டுறோம் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி இல்லை எந்த வேலைக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் சரி வரி கட்டியே வரும் நம்ம ஒரு சோப்பு நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம வந்து இது ஒரு ஆயில் என்ன பொருட்கள் நீங்கள் எங்கே எப்போ வாங்கினாலும் சரி அதில் ஒரு வரி இருக்குது ஓகேங்களா அந்த வரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போய் சேரும் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் சேரும் ஓகேங்களா இப்போது இந்த கன்சல்டேட் ஃபண்டில் நீங்கள் மணியை வந்து போட்டாலோ இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி இல்லை அவர் மணியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாலோ மணியை போட்டாலோ அது மணியை எடுத்தாலோ பார்த்தீங்கன்னா அது அந்த இது சம்பந்தமான சரத்துகள் இருக்கக்கூடிய ஒரு மசோதா வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பண மசோதா அது வந்து ஒரு மணி பில் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது கண்டிஜென்சி ஃபண்ட் பாருங்கள் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா கண்டிஜென்சி ஃபண்டு அப்படின்னா என்னன்னா கன்டிஜென்சி ஃபண்டு வந்து இந்தியாவில் ஒரு அவ அதாவது எதிர்பாராத செலவு எதிர்பாராத செலவுக்கான நிதி தொகுப்பு இது ஓகேங்களா இந்த நி எதிர்பாராத ஒரு கெலாமிட்டிஸ் ஏற்படலாம் நேஷனல் இது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அந்த மாதிரி ஏற்படலாம் இந்த மாதிரி தருணங்களில் இந்த பேமெண்ட் ஆஃப் மணி இன்டூ அண்ட் விட்ராயல் ஆஃப் மணி ஃப்ரம் சச் அக்கௌண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சால்டேட்டரி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை டீல் பண்ணி இருக்கக்கூடிய பில்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மணி பில் தான் ஓகேங்களா அடுத்தது என்னென்னா வந்து அப்ராப்ரியேஷன் அப்ராப்ரியேஷன் வார்த்தை நல்லா கிடைக்குங்க அப்ராப்ரேஷன் ஆஃப் மணி அவுட் ஆஃப் கன்சால்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்ராப்ரேஷன் ஆஃப் மணி அப்படின்னா என்னது இந்திய அரசாங்க தொகுப்பு நிதி இருக்குது இல்லையா இந்திய அரசாங்க தொகுப்பு நிதி அதாவது அப்ராப்ரேஷன் ஆஃப் மணி அவுட் ஆஃப் த கன்சால்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவோடய தொகுப்பு நிதி இருக்கு இல்லையா அந்த தொகுப்பு நிதியில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து இதுக்காக ஒதுக்கி ஏதோ ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக ஒதுக்கி வைத்தல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு எஸ்டிமேட்ஸ் போடுறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமு கவர்மெண்ட்டோட பாலிசி அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா வந்து மணியை வந்து அப்ராப்ரேஷன் பண்ணுறது ஒதுக்கி வைத்தல்னு சொல்கிறது இது இந்த மாதிரியான ஒரு பில் இருக்குது இல்லையா அதுவும் ஒரு பண மசோதா தான் இந்த மாதிரி பில்லும் அது ஒரு பண மசோதா தான் அடுத்தது declaring of any declaring of any expenditure to be expenditure charged அண்ட் the consolidated fund of India you know, declaring டிக்ளேரிங் எனி எக்ஸ்பெண்டிச்சர் எந் ஏதோ ஒரு செலவினம் ஏதோ ஒரு செலவினம் அந்த இந்திய இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து இந்த செலவினத்தை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது டிக்ளேர் declare பண்ணுறோம் இல்லையா அறிவித்தல் டிக்ளேர் பண்ணால் அதுவும் என்னது டிக்ளேர் பண்ணால் தட் இஸ் ஆல்சோ கால்ட் மணிபில் அடுத்தது இந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்புறம் இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண அமௌண்ட் இருக்கு இல்லையா டிக்ளேர் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சம்பந்தமான சரத்துகள் இருக்கக்கூடிய ஒரு பில்லையும் என்ன சொல்லுவோம் அது அந்த மசோதாவையும் அதே ஒரு மணி பில் தான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அடுத்தது என்னென்னா ரிசிப்ட்ஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் மணி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கன்சால்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ரிசிப்ட்ஸ் ஆஃப் மணி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா கஸ்டடி ஆர் இஷ்யூ ஆஃப் சச் மணி ஆர் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் யூனியன் ஆர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா இதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மணி பில் தான் சொல்லுவோம் அப்படின்னா என்ன புரியலன்னா இது என்ன நல்லா ஒத்து பாருங்கள் நம்மளோட இந்திய அரசு தொகுப்பு நிதி இருக்கு இல்லையா இந்திய அரசோட தொகுப்பு நிதி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் பெறுவது பணம் பெறுவது ரெசிப்ட்ஸ்னால் வந்து வருவாய்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வருவாய் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வரவீனம்னு சொல்லலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பணம் பெறுதல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பணம் பெறுதல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தருணத்துலேயும் இது என்ன பண்ணுவாங்க பணம் பெறுவது அல்லது பாதுகாப்பது கஸ்டடி ஓகேங்களா அல்லது அத்தகைய தொகையை வந்து வழங்குவது இந்த மாதிரி அத்தகைய தொகையை வழங்குவது இஷ்யூ ஆஃப் மணி பா கஸ்டடின்னா வந்து பாதுகாப்பு இஷ்யூ ஆஃப் மணி ஸோ இந்த மாதிரி தருணங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மணி பில்னு சொல்கிறோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இல்லாமல் இது இல்லாமல் வந்து இந்த கணக்குகள் இருக்கு இல்லையா கன்சல்டென்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது இந்த கன்சல்டட் ஆஃப் இந்தியா கன்சல்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை ஆடிட் தணிக்கைன்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த ஆடிட் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா வந்து அதையும் என்ன தான் சொல்லுவாங்க அதையும் மணி பில்னு தான் சொல்லுவாங்க ரைட்டு அடுத்தது அடுத்தது பாருங்கள் ரிசிப்ட் ஆஃப் மணி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா கன்சால்டேட்டேட் ஃபண்ட் கன்சால்டேட்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்றது தொகுப்பு நிதி ஓகேங்களா கன்டிஜென்சி ஃபண்டுன்றது எதிர்பாராத செலவு நிதி அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க பொதுக்கணக்கு ஓகேங்களா இந்திய பொதுக்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவோட பொதுக்கணக்குன்னு ஒன்று இருக்குது அந்த பொதுக்கணக்கில் இருந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து பெறுற மாதிரி இருந்தாலும் இப்போ பணத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவேணம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகேங்களா அல்லது அதுக்கு பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா அத்தகைய தொகையை வந்து வழங்குவது அப்படின்ற ஒரு கட்ட கட்டத்துலேயும் இல்லை இதை வந்து தணிக்கை செய்கிறது ஆடிட் செய்கிறது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்க இதை மாதிரி பண் அந்த மாதிரி பில்ஸையும் என்ன சொல்லுவாங்க அதையும் வந்து ஒரு பண மசோதை தான் சொல்ல போகிறான் ஓகே இப்போது அடுத்த பாயிண்ட் என்னன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தோம் தெரியுங்களா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன் ஏபி அதாவது சப் கிளாஸ் ஏ சப் கிளாஸ் பி சப் கிளாஸ் சி சப் கிளாஸ் டி இஎஃப் இருக்குது இந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா இந்த கிளாஸஸ் இருக்குது இல்லையா இந்த சப் கிளாஸில் இருக்கக்கூடிய சரத்துகள் இருக்கக்கூடிய மேட்ரு விடயங்கள்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த விடயம் இருக்கு இல்லையா இந்த விடயங்கள் வந்து ஏதோ ஒரு பில்லில் வந்து வெளிப்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு பில்லில் வந்து இந்த சாராம்சம் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்ல போடுவோம் அதுவும் வந்து ஒரு மணி பில் தான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ சப்கிளாஸ் ஏபிசிடிஇஎஃப் இருக்கிறதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல அதாவது எனி மேட்டர் இன்சிடென்டல் டு எனி ஆஃப் தி மேட்டர்ஸ் சப் ஸ்பெசிஃபைடு இன் கிளாஸ் ஏ டு எஃப் அப்போ இன்சிடென்டல் இன்சிடென்டல்னால் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இது தோன்றுது அப்படின்ற கட்டத்துலேயும் ஓகேங்களா அப்படின்ற கட்டத்துலேயும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பில் தான் சொல்ல போகிறோம் நம்ம அடுத்தது மணி பில் மணி பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேல் நாட் பி டீம்டு டு பி எ மணி பில் பை ரீசன் ஒன்லி தட் இட் இஃப் ஒன்லி தட் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த இம்போசிஷன் ஆஃப் ஃபைன் ஆர் அதர் பெக்யூனரி பெனால்டிஸ் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைன் ஓகேங்களா ஒரு ஃபைனோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அபர் ஃபைன்கிறது வந்து அபராதம் அபராதம் ஓகேங்களா அல்லது வந்து பெக்னவரி பெனால்ட்டிஸ்னு சொல்கிறது வந்து தண்டனைகள்னு சொல்லுவாங்க இல்லை வேறு விதமான இது தண்டனைகள் அது சம்பந்தமாக வந்து இந்த தண்டனைகள் வந்து எதில் சொல்ல வராங்கன்னா இந்த தண்டனைகள் இருக்கு இல்லையா இந்த தண்டனைகள் அனைத்தும் எப்படி சொ இதில் யார் போட்டானா லோக்கல் பாடிஸ் லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா இந்த லோக்கல் பாடிஸ் வந்து போட்டாங்கன்னா அப்பயும் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் லோக்கல் பாடிஸ் போட்டாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி பில்லாக எடுத்துக்க மாட்டோம் லோக்கல் பாடிஸ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஓகேங்களா அதுதான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் எ பில் ஷேல் நாட் பி டீல்டு வி மணி பில் பட் த ரீசன் ஒன்லி தட் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த டிமேண்ட் ஆர் பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் ஆஃப் லைசன்ஸ் ஃபீஸ் ஃபார் லைசன்ஸ் ஆர் ஃபீஸ் ஆர் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சேவையை வந்து புரிஞ்சதுக்கான சேவையை வந்து சேவை புரிவதற்கான ஒரு கட்டணமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து லைசன்ஸ் உரிமங்கள் பெறுறாங்க இல்லையா லைசன்ஸ் உரிமங்கள் அதுக்கான ஒரு கட்டணமாகவோ உள்ளாட்சித்துறையால் துறையால் துறையால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்க லோக்கல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆர் பாடிஸ் ஃபார் லோக்கல் பர்பஸ்னால் விதிக்கப்பட்டுச்சுன்னா அது ஒரு பண மோசம் கிடையாது லோக்கல் பாடிஸும் என்ன பண்ணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இம்போசிஷன் ங்க அதுவும் இம்போசிஷன் அதுவும் வந்து அபாலிஷன் ரிமிஷன் அல்ட்ரேஷன் அப்புறம் ரெகுலேஷன் பண்ணும் அப்படின்னா என்னது அதுவும் வந்து வரிகளை வந்து விதிக்கும் அதுவும் வரிகளை ரத்து செய்யும் அதுவும் வந்து வரிகளை குறைக்கும் அது வந்து வரிகளை மாற்றும் அது வந்து ஒழுங்குப்படுத்தும் இந்த மாதிரி பண்ணால் பண்ணுறமோது ரோக்கல் பாடிஸ் பண்ணிச்சுனா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணிபில் கிடையாது அது ஒரு மணிபில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்தது வந்து இஃப் எனி கொஸ்டின் அரைஸ் வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட் எப்படி அதாவது அடிக்கடி பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து வரும் அதாவது என்னென்னா வந்து இது ஒரு மணி பில்லா இல்லையா இது ஒரு மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ வந்து இது மணி பில்லா இல்லையான்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா இஸ் எ ஃபைனல் அத்தாரிட்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா இஸ் எ ஃபைனல் இது இஸ் எ ஃபைனல் அத்தாரிட்டி இந்த கொஷ்டின் வந்து யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா இப்போது ஆர்டிக்கல் நம்ம இப்போ வந்து ஒன் ஒன் ஜீரோ நூற்றி பத்து பார்க்குறோம் ஸோ ஆர்ட்டிக்கல் வந்து நூற்றி ப ஒம்போதில் என்ன சொல்லுது நூற்றி ஒம்போதில் இந்த மணி பில் இருக்கு இல்லையா மணி பில்ல வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அதை ராஜசபாவுக்கு போகும் ஓகேங்களா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறது தான் ராஜசபா அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு போகும் அப்போ வந்து ஒன் நாட் நைன் படி கா ஒன் நாட் நைன் படி ஆர்டிகல் ஒன் நாட் நைன் சரத்து வந்து ஒன் நாட் நைன் படி உங்களுக்கு ராஜசபா போகும் இப்போது ராஜசபா போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தருவாயிலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிரசிடென்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்சன்ட் போவோம் இந்த ப்ரெசிடென்ட்டு வந்து அசென்ட் போனோடனே பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கையொப்பம் போட்டால் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணாதான் இது என்னாகும் ஒரு சட்டமாகும் ஓகேங்களா இப்போ வந்து அது வந்து ஆர்டிகிள் நூற்றி பதினொன்று படி பார்த்திங்கன்னா வந்து பிரசிடென்ட்ட போகும் நூற்றி ஒம்பது படி பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்யசபாக்கு போகும் இந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா லோக்சபாவோடய ஸ்பீக்கர் வந்து இந்த மணி பில் இந்த பில்லை வந்து எடுத்து அவர் வந்து என்டோஸ் பண்ணணும் என்டோஸ் அப்படின்னா வந்து என்னென்னா அதில் வந்து குறிப்பு எழுதுவார் அவர் வந்து சில குறிப்புகளை எழுதி அதுக்கப்புறமேட்டு அவர் சைன் பண்ணுவார் அதில் சைன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லோக்சபாக்கோ அதாவது அதை வந்து ராஜசபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் நைன் படியோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒன் 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 ஓகேங்களா நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று படியோ வந்து அனுப்பலாம் இது தான் மணி பில் ஓகேங்களா மணி பில் டெஃபினேஷன் இது தான் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு சின்ன ரீகேப் மணி பில்னா என்ன ஓகே மணி பில் மணி பில்ன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேக்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து அஞ்சு நடைமுறை இருக்குது அந்த அஞ்சு நடைமுறை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அது மணி பில்னு சொல்லுவாங்க அதாவது இம்போசிஷன் அபாலிஷன் ரிமிஷன் அல்ட்ரேஷன் அப்புறம் ரெகுலேஷன் அடுத்தது அடுத்தது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட பாரோயிங் கவர்மெண்ட்டோட பார்த்திங்கன்னா வந்து கடன் பெறுதல் பாரோயிங் எப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில கேரண்டிஸ் தரலாம் இல்லை ரெகுலேட் பண்ணலாம் அப்போயும் வந்து பார்த்திங்கனா வந்து அது மணி பில்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் அது மணி பில் சொல்கிறாங்க அப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் பாரோயிங் அதை நான் சொல்லிட்டேன் அதை ஓகே அப்புறம் அமௌன்ம அப்புறம் அமன்மெண்ட் ஆஃப் வந்து லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும் நிதி கட்டுப்பாடுகள் அது சம்மந்தமான வந்து பார்த்திங்கன்னா வந்து சரத்துக்கள் வந்து ஒரு பில் இருந்துச்சுன்னா அப்போ அது என்ன சொல்லுவாங்க அதை வந்து மணி பில்லுன்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம வந்து கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து மணி போட்டாலும் எடுத்தாலும் அது வந்து ஒரு மணி பில்லு அப்புறம் கண்டிஜென்சி ஃபண்ட் இருக்கு இல்லையா அதில் மணி போட்டாலும் எடுத்தாலும் அது வந்து ஒரு மணி பில்லு அப்புறம் கன்சால்டேட்டரி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணியை வந்து அப்ராப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து பணி பணத்தை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்கண்ணா இதுக்காக வேண்டிய இந்த தேவைகளுக்காக நம்ம வீட்டில் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வந்து இந்தந்த தேவைகளுக்காக இது யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒதுக்கி வைக்கும் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ஒரு மணி பில் தான் அடுத்தது மணி பில் அதோட எக்ஸ்பென்டிச்சர் செலவினத்தை வந்து டிக்ளேர் பண்ணிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் கண்ட ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் கன்சாலிட்டேட்டரி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் நான் இவ்வளோ மணி வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவு பண்ண போகிறேன் டிக்ளேர் பண்ணிச்சுனா அது ஒரு மணி பில் தான் அடுத்தது கன்சல்டெண்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் செலவு பண்ணிட்டுருக்கேன் அது பத்தில் அப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அது ஒரு மணி பில் தான் ஓகேங்களா அடுத்தது ரிசிப்ட் ஆஃப் மணி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கன்சல்டன்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதாவது என்னென்னா வந்து கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறவங்க வந்து பணத்தை வந்து சேர்க்கிறோம் பணம் பெறுகிறது வரவீனம் வருது அப்போ வரவீனம் வரும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கான வரவீனம் வர்றது வரது பற்றி சொன்னால் அது ஒரு மணி பில்லு அப்புறம் வந்து வரவீன வரவீனம் வந்துருச்சு காசு வந்துருச்சு வரவீனம் வந்த பிறகு அதுக்கு ஒரு பாதுகாப்பு தந்தோம்னா அது ஒரு மணி பில்லு அப்புறம் இந்த மணியை வந்து இஷ்யூ பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் சச் மணியை இஷ்யூ பண்ணோன்னா அது வந்து ஒரு மணி பில் அப்புறம் இந்த இந்த மணி வந்து பார்த்திங்கனா வந்து ஆடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஆடிட் பண்ணோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பில் தான் அப்புறம் அப்புறம் இந்த பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு மூணு அக்கௌண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அடுத்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இண்டியா பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா இந்த பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியாலும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவினை வந்து வந்து வந்துடும் வரும்போது இது சம்மந்தமான வந்து வரவினை வரது சம்மந்தமான பில்ஸ் இருக்குது இல்லையா அது மணி பில்லு அப்புறம் அதுக்கான பாதுகாப்பை கொடுத்திங்கன்னா அது ஒரு மணி பில் பாதுகாப்பு கொடுக்குறமா கொடு ஒரு பில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு மணி பில்னு சொல்லலாம் அப்புறம் அந்த மணியை வந்து இஷ்யூ பண்ணுறது எப்படி வந்து செலவு பண்ணுறது எப்படி வந்து இஷ்யூ பண்ணுறது பெறுறது அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அது ஒரு மணி பில்லாம் சொல்லலாம் இதை ஆடிட் பண்ணும்போது அது ஒரு மணி பில்னு சொல்லுவாங்க அப்புறம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மேலே மேலே கூறியது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சப் கிளாஸ் ஏலேருந்து எஃப் வரைக்கும் தான் வந்து நான் பிரித்து சொல்லியிருக்கேன் இந்த ஏழுலேருந்து எஃப் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் வந்து எதுலையாச்சும் இன்சிடென்டெல்லாம் ஆண்டுச்சின்னா வேறு ஏதாச்சும் வந்து ஒரு பில்லில் வந்து வந்துச்சுன்னா அந்த பில்லும் மணி பில்னு சொல்கிறாங்க எப்போ மணி பில் ஆகாது அப்படின்னா வந்து லோக்கல் பாடிஸ் இருக்குது இல்லையா லோக்கல் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைன் இம்போசிஷன் பண்ணுது இல்லை வந்து பிக்னரி அதாவது பெக்னோரி பெனடேஷன் சொல்லுவாங்க த பண சம்மந்தமான தண்டனைகள் தரும் அது வந்து மணி ஆனால் கிடையாது அப்புறம் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கான வந்து கட்டணம் செலுத்தும் போது அப்போ வந்து அது ஒரு மணி பில்லாக சொல்கிறாங்க அது வந்து மணிபில் கிடையாது எப்போது அது லோக்கல் பாடிஸ் வந்து லோக்கல் பாடிஸ் என்ன பண்ணும்போது அது பில் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் பாடிஸும் பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸ் வந்து இம்போசிஷன் பண்ணும் அபாலிஷன் பண்ணும் ரிமிஷன் ஆல்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் பண்ணும் அப்போ லோக்கல் பாடிஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு மணி பில் கிடையாது ஓகேங்களா லோக்கல் பாடிஸ் வந்து என்ன பண்ணாலும் அது மணி பில் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது இப்போ வந்து இது மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மணி பில்லா இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுவார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மணி பில் வந்து எப்படி கையாளணும் அப்படின்னா ஒன் நாட் நைன் படி பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஒன் நாட் நைன் படி நம்மளுக்கு லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு மணி பில் போகும் அப்போ வந்து ஒரு குறிப்பு ஒன்று எழுதி அதில் சைன் போட்டு ஸ்பீக்கர் அனுப்பணும் மணி பில்லில் மாதிரி லோக்சபாவுக்கும் ராஜசபா ரோ லோக்சபாலேருந்து ராஜசபா போகுது ராஜசபா என்ன பண்ணணும் பதினாலு நாளுக்குள்ளே வந்து அந்த மணி பில்லில் அது கூட ரெக்கமெண்டேஷன்ஸோடு அனுப்பிச்சிடணும் அந்த ரெக்கமெண்டேஷனோடு அனுப்பிச்சு விட்டோன்னே இது வந்து ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கலாம் இல்லை ஏற்றுக்காமல் போகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி லோக்சபாவோட விருப்பம் அது சுய விருப்பம் அது அதோட டிஸ்கிரிப்ஷன் பவர் ஆனால் வந்து கண்டிப்பாக ராஜ்யசபா வந்து அதோடைய பரிந்துரைகள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா இப்போ வந்து வந்துருச்சு மறுபடியும் இது என்ன பண்ணுறாங்க இது பிரசிடென்ட் அனுப்புகிறாங்க பிரசிடென்ட் அனுப்பும் போது அதே சமயத்தில் வந்து இவர் என்டோர்ஸ் பண்ணி ஒரு சைன் போட்டு அவர் வந்து ஸ்பீக்கர் வந்து அனுப்பிச்சிடணும் சரிங்களா இதுதான் மணிபில் இங்களா இது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டச்சர்டாக நம்ம வந்து இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கிடச்சது மிகப்பெரிய பாக்கியம் இங்களா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு பணத்தை எப்படி கையாளணும் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து அதை முறையாக வந்து நம்ம பராமரிக்கணும் எப்படி வந்து அதை இஷ்யூ பண்ணுறோம் எப்படி அதை பாரோவிங் ரெகுலேஷன் பண்ணுறோம் எப்படி இம்போசிஷன் பண்ணுறோம் ரீமிஷன் பண்ண எப்படி ரிமிஷன் பண்ணுறோம் அல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறோம் அப்புறம் எப்படி அபாலிஷன் பண்ணுறோம் இவ்வளவும் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பெஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் இண்டியா இந்த வேர்ல்டு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்